இன்னைக்கு அனிதா புஷ்பானம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய சமையல் நிகழ்ச்சியில உங்களுக்கு ஸ்டஃப்டு பாகற்காய், அதாவது ஸ்டஃப்டு பிட்டர் கார்டு சமையல் செய்து காமிக்க போறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு சின்ன சின்ன, அதாவது ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல், மிதிப்பாவக்காய் ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு இந்த சைஸில் இருக்கக்கூடிய பாகற்காய் வந்து வாங்கி ஒரு 8-9 வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தனியாத்தூள் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நிறச்சி எடுத்துக்கலாங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது அம்ச்சூர், இந்த மாங்காத்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. சோம்புத்தூள் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதை பாருங்க, இந்த பாகற்காயை எடுத்து கொஞ்சம், இது வந்து டைம் லாங் ப்ராசஸ், டைம் ரொம்ப இழுக்கும் செய்யறது. நீங்கெல்லாம் என்ன பண்ணும், நான் என்ன பண்ணுவாங்க, இது செய்யறதா இருந்தால் காலம்பரம் எழுந்து நம்ம மற்ற சமையலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி இதை தாளிச்சு விட்டுருவேங்க, சிம்ல நல்லா வச்சு விட்டுருவேன். அது பாட்டு காய்கிட்டு இருக்கும். எல்லா சமையலும் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா அது சரியாக இறக்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்குங்க. அதனால இங்கே பாருங்க, 2 பக்கமும் நம்ம இந்த காம்பை எடுத்துடலாம். இப்போது இது என்ன பண்ணும்னா, நம்ம இந்த இது தோல் நீக்கிறதுல வந்து எடுக்கக்கூடாதுங்க, நல்லா இருக்காது. இப்போது இது வந்து தெறிக்கும் ரொம்ப, பார்த்து இப்படி தான் ஃபுல்லாகவே எடுக்கணுங்க. எல்லா பாகற்காயிலிருந்தும் இப்படி தான் நம்ம எடுக்கணும். இது செய்யற ரொம்ப பொறுமை வேணுங்க. நிறைய பேர் இது அதனால ரொம்ப சுவையா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த பொறுமை இல்லாதனால நிறைய பேர் அதிகமா செய்யறது இல்லை. இப்பெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் வடநாட்டு ஸ்டைல்ல ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலுங்க. இது இதெல்லாம் எங்க பாட்டி செய்யறப்போ நான் உட்காந்து பார்ப்பேன். அவங்க ரொம்ப பொறுமையா செய்வாங்க. அந்த காலத்துல ஊதுற அடுப்புலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு பொறுமையா செஞ்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இது எப்படி சுத்தமா தோல் எடுத்திருக்கேன் பாத்தீங்களா. அப்படியே மேல இருக்கிறது வந்து சுத்தமா தோல் எடுத்துடணுங்க. அந்த தோல் வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அப்படியே வைக்கணும். இப்ப பாருங்க, நம்ம இந்த பாகற்காய் எல்லாம் மேல முள்ளு முள்ளாட்ட இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா சுரண்டி இந்த தோல் எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க எப்படி இருக்கணும், சரியா? இது எடுத்து வச்சிட்டோம் இல்லையா. இப்போ அடுத்தது என்ன பண்ணும்னா, இதுல இப்ப பாகற்காய இப்படி இது வந்து போட் ஷேப்பில் கார்னரில் 2 பக்கம் விட்டுருணுங்க. நம்ம கார்னரில் விட்டுட்டு நடுவில் மட்டும் கீறணும். கீறி என்ன பண்ணும், இதில் இருக்கக்கூடிய இந்த விதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துடணுங்க. நிறையா உப்பு விடணுங்க, இந்த கசப்பு தன்மை எடுக்கிறதுக்காக நல்லா உப்பு, இதுலேயும் இதுலேயும். நம்ம இதை தூக்கி எறியக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து இந்த ஸ்டஃபிங்கான மசாலா தயார் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, நல்லா கையை விட்டு நல்லா பெசரணுங்க. அழுத்தம் கொடுத்து நல்லா பெசைஞ்சு அந்த ஒரு நொர நொறையா வருது பாருங்க, அந்த நொரை தான் நமக்கு வந்து கசப்புத்தன்மையை கொடுக்கும் எப்போவுமே. அதனால அந்த நொரை எல்லாத்தையும் எடுக்கணும். நம்ம இப்போ முடிஞ்ச அளவு எடுக்கணும். நல்லா பெசரிட்டு இது ஒரு 5 நிமிஷம் எடுத்து இப்படி வச்சிடலாங்க, ஊற போட்டுடலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும், இதுலேயும் உப்பு பாருங்க நிறைய போட்டிருக்கேன் பாருங்க. இதுலேயும் இப்படி உப்பு ஃபுல்லாக கையால் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா தடவிக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல், இது யாரும் பொதுவாக எடுத்து செய்ய மாட்டாங்க, செஞ்சு காமிக்கவும் மாட்டாங்க. இது பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா வடக்கில் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லாக தடவிட்டேங்க. இதில் உள்ள நம்ம அந்த பிளந்தோம் இல்லையா, கத்தி வச்சு அதுலேயும் உள்ள நல்லா தடவணும். இதை செஞ்சு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். இது சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு
அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. என்ன பண்றது, எங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ வாங்கிடுவாங்க. ஒரே அடியாக வாங்கிட்டு நல்லா பொறுமையாக உக்காந்துட்டு தரையில் இந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து எல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணிட்டு பெரிய வானடியில் வந்து வறுக்க போட்டுருவாங்க. அது கிட்டத்தட்ட 1 மாதம் வச்சு வச்சு சாப்பிடுவாங்க. பூரி கூட, சப்பாத்தி கூட, தயிர் சாதத்து கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ரச சாதம் தயிர் சாதத்து கூடலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது சாப்பிட. இங்கே பாருங்க, இப்போ நம்ம 2 தடவை இதை அலசி வச்சுக்கிட்டோம். அதே போல் இதையும் நம்ம அலசணுங்க. இப்போ நல்லா உள்ள உப்பு இருக்கு இல்லையா, அந்தெல்லாம் உப்பெல்லாம் வெளியில் வரணும். நல்லா கசப்பு தன்மை போகணும். இப்போ பாருங்க, இதை வந்து நான் 1 முறை அலசினது காமிச்சேன். இதை 2 தடவை நான் அலசி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி இதில் என்னென்னா, இதுக்கு எதுக்காக உப்பு தடவுறோம்னா கசப்புத்தன்மை ஒன்று எடுக்கிறது, இன்னொன்று நல்லா அலசிட்டோன்னா இதில் வந்து எக்ஸஸ் உப்பு இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்துட்டு, ஆனால் உப்புத்தன்மை இந்த ஸ்கின்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட உப்பு மேலாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இது வந்து உப்பு தண்ணியில் அலசி வச்சுருந்தோம் இந்த சொரண்ண இதெல்லாம் விதை அப்புறம் சொரண்ண ஸ்கின் எல்லாம், அதில் என்ன பண்ணுங்க இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம், சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர். மாங்காத்தூள் எங்களுக்கு கிராமத்து பக்கம், நாங்கள் இருக்கிற டவுன் பக்கம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, அதுக்கு ஆப்ஷன் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில் துருவின மாங்காய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இந்த மாங்காத்தூளை விட பிரமாதமாக இருக்கும். அதுவும் இல்லையா, அப்போது லெமன் ட்ராப்ஸ் விட்டுருக்கோங்க. லெமன் ஏன் நான் சஜஸ்ட் பண்ணலன்னா, அது துவர்ப்புத்தன்மை கொடுத்துரும் நமக்கு. லெமன் பொதுவாகவே சமைச்சா அவங்களுக்கு துவர்ப்புத்தன்மை தரும் இல்லையா, அதனால் நான் அதை சொல்லலை. சரி, அதையும் ஆப்ஷன் விட்டால், இந்த லெமன் கிறிஸ்டல்ஸ் விற்குதுங்க. லெமன் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எல்லாம் கடையில் கேட்டிங்கன்னா எங்கேயாவது போனீங்கன்னா அது வாங்கிட்டு அந்த லெமன் கிறிஸ்டல்ஸ் கூட சேர்த்து வச்சுக்கலாம். சரி, இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்தது உப்பு கூட போட்டுக்கலாங்க. உப்பு ஏற்கனவே அந்த தோலில் இருக்கும், இதில் வந்து அலசினதுலேயும் இருக்கும் இல்லையா, இதில் பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசரிக்கணுங்க. இப்போ பாருங்க, நல்ல அந்த மசாலாலாம் நல்லா அந்த சுரண்ண தோலோட நல்லா பிசறி விட்டேங்க. நடுவில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் ஸ்டஃப் பண்ணிடலாங்க. நல்லா முடிஞ்ச அளவு நிரப்பிக்கலாம். இங்கே பாருங்க, நிரப்பிட்டேன். இப்போ எங்கள் அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது நூல் போட்டு கட்டிடுவாங்க. நான் நூல் போட்டு கட்டுறது இல்லைங்க, ஏன்னா அது பிரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நூல் போட்டு கட்டாமல் பரவாயில்ல, வெளியில் மசாலா வந்து ஃப்ரை ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறேங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மசாலா எல்லாத்தையும் இதுக்குள்ளே நிரப்பிட்டேங்க. உங்களுக்கு இது வெளியில் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், நூல் போட்டே கட்டிடுங்க. நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே ஒரு பேன் எடுத்துங்க, அடுப்பில் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே வந்து பேன் சூடாயிடுச்சுல்ல, இது கொஞ்சம் கூட ஆயில் தான் வேணும்னா ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம. இந்த மாதிரி ஃப்ளாட் பேன் வச்சுக்கோங்க. நிறைய செய்கிறதா இருந்தால் நிறைய பெருசாக எடுத்துக்கணும், இல்லாட்டி பெரிய கடாயை எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆயில் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் வந்து பேனில் ஊற்றணும் இல்லையா, புகை புகையாக வருது, நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய். அதில் வந்து இந்த சீரகத்தை போட்டு தாளிக்கணுங்க. அது பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பெருங்காயத்தூள் போடலாங்க. இதெல்லாம் வாசனைக்காக நம்ம கூடுதலாக சேர்க்கறது. இது போட்டுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இதில் ஒன்று ஒன்றா இப்படி விண்ணும். உங்களுக்கு அநேகமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது மீன் பொரிக்கிற ஞாபகம் வரலாம். சப்போஸ் உங்களுக்கு நிறையாவே மசாலா மீந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலாக நம்ம தூவி விட்டுக்கலாங்க. எப்போன்னா ஆரம்பத்தில் தூவிடாதீங்க, ஏன்னா அது வந்து தீஞ்சு போய் இந்த காயெல்லாம் அது வந்து ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அது போட்டோன்னா அது தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணும், அந்த மசாலாவை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நடுவாந்திரம் நல்லா காய் வெந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பின்னாடி அந்த மசாலாவெல்லாம் மேலே போட்டுடலாங்க. அப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சரியாக ஈக்குவலாக ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம இது போட்டிருக்கோம் இல்லையா,
இது போட்டுங்க. கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த மூடியில் இருக்கக்கூடிய தண்ணி, இதில் தண்ணி எல்லாம் விடக்கூடாது. லிட்டு போட்டு மூடி வைக்கிறவங்க இந்த லிட்ல இருக்கக்கூடிய தண்ணியை சொட்டு சொட்டா இறங்கிங்க. இது நல்லா சிம்ல வச்சிடணும். ஆனா அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா சொட்டு சொட்டா இறங்கி வெந்துடும். வெந்து ஃபுல்லா வெந்த வேக விடக்கூடாது நம்ம. இது பார்த்தீங்கன்னா பாதி வேக விட்டுட்டுங்க, அப்புறம் திறந்து வச்சிடணும். ஃபுல்லா ஆயிலேயே ஃப்ரை பண்ணுங்க, பெரட்டி பெரட்டி எடுக்கணும். ரொம்ப சுவையா இருக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாங்க நம்ம. இப்ப பாருங்க, நம்ம நடுநடுவில் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கணும் இல்லையா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பச்சையா போட்டது கொஞ்சம் வெந்து பழுப்பு நேரத்தில் இருக்கு. நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுடலாங்க. நல்ல மண ஆகா. பாருங்க, ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு எல்லாமே இல்லையா. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து திருப்பி திருப்பி போட்டு அது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. சரிங்க, நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நம்ம இந்த பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ஸ்டஃப்டு பாவக்காய், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, நான் நல்லா சிம்ல வச்சு வச்சு நல்லா வறுத்துருக்கேங்க. நம்ம இப்போ எப்படி போட்டோம், பச்சையா போட்டோம் பாருங்க. இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ நான் அடுப்பு அணைச்சிடுறேங்க. இதை எடுத்து நம்ம இனி ரொட்டி கூடையோ சப்பாத்தி கூடையோ தயிர் சாதத்துக்கூடையோ ரசம் சாதத்துக்கூடையோ எது கூட வேணால் சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் என்ன உங்களுக்கு பெருசாக இழுத்துருவோம் அவ்வளோதான். சரி, உங்களுக்கு இது போல் நிறைய அதாவது சமையல் செய்து காட்டணும், இல்லை எங்களுடைய பல்சுவை நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அதாவது அனிதா புஷ்பவனம் குப்புசாமின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.